பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாட்டில் அமலில் இருக்கின்ற ஊரடங்கு சட்டத்தினாலும் மாவட்டங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தனது சொந்த இடங்களுக்கு போக முடியாமல் கொழும்பு, அதே போன்று புத்தளம், மன்னார், முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களில் தங்கியிருக்கின்றவர்கள் சொந்த இடங்களுக்கு போவது தொடர்பாக நான் ஒரு சில திடங்களுக்கு முன்னர் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்களோடு தொடர்பு கொண்டு அது தொடர்பில் அமைச்சின் கூட்டத்தில் கலைத்து முடிவெடுப்பதாக கூறியிருந்தார். எனினும் அந்த விவகாரம் தொடர்பில் சரியான பதிலை அமைச்சின் நாட்டின் தலைமைகள் வழங்காமல் இருந்ததற்கு தற்போதைய ரத்னபுரையில் ஏற்பட்ட அந்த நிகழ்வு, இன்னும் நாட்டில் கொரோனா வைரஸ் தொடர்பான அச்சம் பீதி தொடர்கின்ற நிலைமையினால் அதற்கு முழுமையான ஒரு பதிலை அவர்களால் வழங்க முடியவில்லை. இருந்தாலும் கூட தற்போது இருக்கின்ற நடைமுறையில் நீங்கள் வசிக்கின்ற பிரதேசத்திலிருந்து இன்னொரு மூலத்துக்கு செல்வதாக இருந்தால் நான் மன்னார் உதவி அரசாங்க அதிபரோடு தொடர்பு கொண்ட தொடர்பில் கதைத்த பொழுது, நீங்கள் வசிக்கின்ற தற்போது தற்காலிகமாக இருக்கின்ற இடத்தில் உள்ள அந்த கிராமத்துக்கான பிரதேச செயலாளர் மூலம், அதாவது கிராம சேவையாளர் ஊடாக பிரதேச செயலாளருக்கு நீங்கள் விண்ணப்பித்து, அதில் நீங்கள் தனிமையாக இருந்தால் அல்லது குடும்பமாக இருந்தால் அதில் நீங்கள் செல்ல இருப்பவர்களின் முழு விவரத்தையும் அதில் குறிப்பிட்டு, அதில் நீங்கள் செல்ல இருக்கின்ற அவ்வாறு அனுமதி கிடைத்தால் நீங்கள் எந்த வாகனத்தில் செல்வீர்கள், அவ்வாறு உங்களுடைய சொந்த வாகனம் என்றால் அது தொடர்பான விவரத்தையும் வாகன இலக்கத்தையும் நீங்கள் அது குறிப்பிட்டு ஒரு விண்ணப்பத்தை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த பிரதேச செயலாளரிடம் அதை பெற்று அருகிலுள்ள எம்ஓஹெச் காரியாலயத்துக்கு சென்று எம்ஓஹெச்சிலும் அதே போன்று உங்கள் பிரதேசத்துக்கான பிஹெச்ஏ இருவர்களிலும் அதில் சிபார்சு செய்வதற்கான விண்ணப்பம் இருக்கிறது எம்ஓஹெச் காரியாலயத்தில். அதனை பெற்று நீங்கள் இந்த இவ்விரு ஆவணங்களையும் அந்த மாவட்டத்துக்கான கச்சேரியில் ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைக்கும் போது அதற்கான உங்களை அனுப்புவதற்கான அந்த முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக மன்னார் மாவட்ட உதவி அரசாங்க அதிபரோடு இன்று தொடர்பு கொண்ட பொழுது சுமார் 350 மேற்பட்ட விண்ணப்பங்கள் தனக்கு கிடைக்கப்பெற்றதாகவும், இவர்களை தாங்கள் கோரிய மாவட்டங்களுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன எனவும், அதே போன்று இன்னும் கிடைக்கின்ற அந்த விண்ணப்பங்களுக்கும் இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். எனவே அவ்வாறு இருக்கின்றவர்கள் இந்த நடைமுறையை பின்பற்றுமாறு உங்களிடம் கேட்கப்படுகின்றீர்கள்.